WordPress பத்தி அந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். WordPress பார்த்தீங்கன்னா வெப் கண்டென்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படிம்பாங்க. ஸோ நீங்கள் ஒரு வெப்சைட் வந்து கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு பார்த்தீங்கன்னா கோடிங் மூலமாக உருவாக்கணும். அதை பார்த்தீங்கன்னா HTML CSS போட்டு நீங்கள் ஒரு வெப்சைட் எழுதுறீங்க வச்சுங்க, அதுக்கு வந்து டைம் வந்து அதிகமாகும். அது மட்டும் இல்லாமல் அந்த வெப்சைட் வந்து நீங்கள் வந்து ஒரு மேனேஜ் பண்ணணும், ஒரு கண்டென்ட் வந்து போடணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த CSS HTML வந்து நீங்கள் வந்து எடிட் பண்ணி போஸ்ட் போடுற மாதிரி இருக்கும், ஓகேவா? ஸோ அதனால் உங்களுக்கு வந்து ரொம்ப வந்து டைம் ஆகும், ஓகேவா? ஸோ அதை வந்து மேனேஜ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுக்கு பதிலாக உருவாக்கப்பட்டதான் WordPress, ஓகேவா? ஸோ இது முழுக்க முழுக்க நீங்கள் சிம்பிளாக ஒரு வெப்சைட் வந்து கிரியேட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஈஸியாக ஒரு போஸ்ட் வந்து போடலாம், ஓகேவா? ஸோ உடனே ஒரு போஸ்ட் போடணும், வெப்சைட் வந்து போஸ்ட் போடணும் அப்படிங்கும்போது ஸோ டக்குன்னு நீங்கள் ஒரு டைப் பண்ணுற மாதிரி ஃபேஸ்புக்கில் நீங்கள் வந்து போஸ்ட் போடுற மாதிரி WordPress ஒரு வெப்சைட்டில் வந்து நீங்கள் வந்து போஸ்ட் போட்டு போடலாம். அதுக்கு உருவாக்கப்பட்டதான் WordPress, ஓகேவா? ஸோ இந்த WordPress பார்த்தீங்கன்னா நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா உலகத்தில் 100% வெப்சைட் இருக்குதுன்னா அதில் 40% பார்த்தீங்கன்னா WordPress மூலமாக இயங்கக்கூடிய வெப்சைட் தான், ஓகேவா? ஸோ நீங்கள் WordPress லாகின் பண்ணிங்கன்னா அது மாதிரி தான் வரும், ஓகேவா? ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹோஸ்டிங் கூட கனெக்டாக வரும், இல்லை அப்படின்னா டேரெக்டாக பில் நீங்கள் ப்ரைவேட்டாக பார்த்தீங்கன்னா WordPress அடிச்சு லாகின் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணலாம், ஓகேவா? ஸோ டக்குன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு போஸ்ட் இருக்குது, ஓகேவா? சைடில் வந்து போஸ்ட் இருக்குது. ஸோ மேலே பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்ட்டிங் கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணிட்டு இல்லை பார்த்தீங்கன்னா நியூ போஸ்ட் அப்படின்னு இருக்கும், ஓகேவா? ஸோ ஆட் நியூ போஸ்ட் இருக்கும், ஓகேவா? கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உடனே ஒரு போஸ்ட் வந்து நீங்கள் வந்து டைப் பண்ணி உங்களால் வந்து போஸ்ட் பண்ண முடியும், ஓகேவா? இதுக்கு பார்த்தீங்கன்னா WordPress வந்து வருவது. சிம்பிளி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு வெப்சைட்டை வந்து ஈஸியாக மேனேஜ்மெண்ட் பண்ணுறக்கும், அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஈஸியாக டைம் சேவ் பண்ணுறக்கும் இந்த WordPress வருவது. இந்த WordPress பற்றி நிறைய பண்ணலாம், ஓகேவா? இ காமர்ஸ் வெப்சைட் இருந்து மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட் அமேசான் மாதிரி பார்த்தீங்கன்னா வெப்சைட் கூட நம்மளால் வந்து WordPress வந்து நம்ம கிரியேட் பண்ண முடியும். இதுக்கு வந்து அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா கோடிங் நாலேஜ் வந்து தேவையில்லை, ப்ளஸ் மோஸ்ட்லி வந்து கோடிங் நாலேஜ் தேவையில்லை, ஓகேவா? இது யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஈஸியாக ஒரு வெப்சைட் வந்து மேனேஜ்மெண்ட் பண்ணலாம், ஓகேவா? ஸோ இது நம்ம கற்றுக்கிற மூலம் நமக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னா நீங்கள் வெப்சைட் உருவாக்கலாம், இ காமர்ஸ் வெப்சைட் உருவாக்கலாம், இ காமர்ஸ் வெப்சைட் உருவாக்கி நீங்கள் சேல்ஸ் பண்ணலாம், நிறைய கஸ்டமருக்கு வந்து வெப்சைட் வந்து டெவலப் பண்ணி கொடுக்கலாம், அவங்களோட கடைக்கு வந்து வெப்சைட் வேணும்னா நீங்கள் வெப்சைட் டெவலப் பண்ணி தரலாம். நிறையா பேர் கம்பெனி வந்து ஹையரிங் பண்ணுறாங்க, வெப்சைட் தெரிஞ்சிருந்தால் நிறைய பேர் வந்து எடுக்கிறாங்க, ஓகேவா? ஸோ வெப்சைட் வந்து ஆப்ரேட்டிங்க்கு வந்து நிறைய பேர் அந்த ஆள் எடுக்கிறாங்க, அதனால் வந்து WordPress வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஓகேவா? ஸோ இந்த WordPress வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். நீங்கள் ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும், நீங்கள் அதை வந்து கற்றுக்கலாம், ஓகேவா? இது வந்து WordPress வந்து நீங்கள் கற்றுக்க உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து இருக்கும், ஓகேவா? ஸோ ஒரு மேனேஜ்மெண்ட் சாஃப்ட்வேர் ஒரு மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது மொபைல் யூஸ் பண்ணுற மாதிரி இதிலே வந்து நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கே இது வந்து பழகிடும், ஓகேங்களா? இதை பற்றி WordPress பற்றி நிறைய வீடியோ வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கு தனியாக வீடியோ போடுறோம், ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சி நான் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.